எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சுருட்டை பஞ்ச் செய்ய போகிறேன். இது வறுத்த பயறு, இதை கழுவி தண்ணியில் கழுவி போட்டு அவிய விட போகிறேன். இப்போ இதை கழுவி அதுக்குள்ளே தண்ணியும் விட்டு பாசிப்பருப்பையும் அவியறதுக்கு வச்சிருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். இது இப்போ அவியட்டும். இதுக்கு என்ன தேவையான்னு பார்ப்போம். இது சர்க்கரை எடுத்திருக்கிறேன், தேங்காய் பூ, மா எடுத்திருக்கிறேன், பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் தேவை. இப்போ நாங்கள் இந்த சுருட்டப்பம் செய்கிறதுக்கு மாவை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்மா. தோசைமா மாவுக்கு தோசைமா மாதிரி தான் நாம் தண்ணி குழைக்க வேணும். இந்த மாவை போட்டிருக்கிறோம். கொஞ்சம் உப்பு போடுறேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். இந்த நிறமாக இருக்கிறதுக்கு கட்டி இல்லாமல் நாங்கள் இதை குழச்செடுக்க வேணும். மற்ற அடுப்பில் சட்டி வச்சிருக்கிறேன். அதில் நான் இந்த சர்க்கரையை போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு இதை காய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த கல் மண்ணெல்லாம் போடுறதுக்காக இதை கொதிக்கட்டும். மாவை நான் கரைச்சித்தேன். இந்த அளவுக்கு இருந்த இப்படி இருந்தால் போதும். இது சுருட்டப்பம் செய்கிறதுக்கு இப்போ மற்றதெல்லாம் அவிஞ்சு கொண்டு இருக்குது. ஏன்னா முடியலை. அவிஞ்ச உடனே மற்ற என்னென்னு சேர்க்குறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். சர்க்கரை கரைஞ்சித்து நான் இந்த தேங்காய் பூவுக்குள்ளே விடுறேன். வடிச்சு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அதையும் தட்டி நான் போட போகிறேன் அதுக்குள்ள. இப்போ இந்த ஏலக்காய் ரெண்டையும் போட்டு இந்த சர்க்கரையும் தேங்காய் பூவையும் போடுறேன். இது தண்ணி இல்லாமல் இப்போ நல்லா வத்தி வரட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் பார்ப்போம். இந்த மாவை விடுவோம்.
அப்படியே மாவை விட்டு அப்படியே சுத்தி எடுக்க வேணும். நான் இதே அவிஞ்சித்து நாங்கள் இப்போ இதை இறக்கலாம். இப்படி இருக்க வேணும். எல்லாத்தையும் சுட்டடப் பண்ணாங்க. இந்த சுட்டதுக்குள்ளே நான் அந்த செய்து வச்ச பயறையும் தேங்காய்ப்பு பயறை சர்க்கரை இதெல்லாம் போட்டு இப்படி வச்சு இப்படி சுத்த போகிறேன். இதுதான் சுருட்டப்பம். இப்படி எல்லாத்தையும் நான் சுற்றி எடுக்க போகிறேன். இப்படி எல்லாம் அப்பத்தையும் சுட்டு இந்த எல்லா தேங்காய்ப்பூ சர்க்கரை எல்லாம் போட்டதெல்லாம் வச்சு உள்ளுக்குள்ளே சுற்றி வச்சிருக்கிறேன். இதுதான் சுருட்டப்பம்ன்ட்டு நாங்கள் சொல்கிறது. நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா உங்களோட கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.